பர்சனல் லைஃப் மேல வைக்கப்படுற விமர்சனத்தை அதை பத்தி நீங்க நீங்க ரெண்டு நாள் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க கொடுக்கற காசு என் படம் பர்சனல் லைஃப்ல மரியாதையா சொல்றேன், அவன் யார் சொல்றதுக்கு, அது என் லைஃப். நான் அந்த விமர்சனத்தை எல்லாம் வச்சு யோசிச்சு இதுக்கு இப்படி இது தவறு இல்லையா, எனக்கு சொல்லப்பட்ட முறைகள் வாழ்முறைகள்ல இருந்து மாறுபடுகிறோமே, இதனால் யாருக்கு என்ன நஷ்டம் என்ன லாபம், எனக்கு என்ன இந்த சந்தோஷம், இது என்ன யோசிக்காம டப்புன்னு பாஞ்சிரோமா, இதெல்லாம் யோசிக்காம நான் செஞ்சிருக்க மாட்டேன். ஒரு பெரிய முடிவு அப்படி எடுக்கும் பொழுது இதுதான், நாளைக்கு என்னை கண்ணாடியில பார்த்துட்டு சவரம் பண்ணும் போதோ தலை வாரிக்கும் போதோ என்னை பார்த்து புன்னகைக்கணும்னா என்னுடைய நேர்மை எனக்கு புரியணும். அப்படித்தான் நான் எடுத்த முடிவுகள் எல்லாமே. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கலாம். என்னுடைய என்னுடைய பகுத்தறிவே எதுக்கு நீ அதெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. பட் எனக்கு அதன் மூலமாக கிடைத்தது வந்து அன்பு. ஏன்னா அவங்க என்னை தாக்க வருவர்கள் எல்லாம் சரி, அவங்க அவங்களுக்கு ஏதோ ஹர்ட் ஆயிடுச்சு அதனால அப்படி வராங்க. இல்லைனாலும் அவங்களுக்கு இருந்தாலும் இல்லைனாலும் நாங்க ரெண்டு பேரும் சகோதரர்ங்கிறத அவருக்கு புரிய வைக்கணும், அவ்வளவுதான். சரி, எப்ப இந்த மாதிரி சமயத்துல ரொம்ப டவுனா இருக்க சமயத்துல எப்பயாவது வந்து நீங்க உங்களோட பேசியிருக்கீங்களா சார், உங்களுக்கு நீங்க கமல் சார் கமல் சாரோட பேசி ஆர்வம் சொல்லிருக்கீங்களா இல்ல எப்படி? நான் அதை செய்யறது நான் வந்து நான் அப்படி பேசினதே கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த அமெரிக்கன்ஸ் கார்ல போகும்போது தனியா கார்ல உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு என்னமோ சொத்தம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது எனக்கு ஒரு விதமான மனோவியாதி மாதிரியா இருக்கும், ஒரு வெக்கமா இருக்கும். நான் என்ன சினிமாலேயே கூட சாலிலோக்கிய விரும்பாதவன். நான் தனியா பேசுறதுங்கிறது இயற்கைக்கு புறம்பானதுன்னு எனக்கு தோணும். அன்லஸ் சப்பானி மாதிரி ஒரு ஆளா இருந்தாங்கன்னா, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பொம்பளை எல்லாம் காலையில இருந்து வேலையை செஞ்சுட்டு குடும்ப கஷ்டத்தை பூரா முனைகிட்டே போவாங்க. அது வேற. ஒரு ஒரு அர்பனைஸ்டு மேன் வந்து அப்படி பண்றத நான் விரும்பல. இருந்தாலும் நான் அவர்கள் படத்துக்காக வென்ட்ரிலோகிசம்னு ஒண்ணு கத்துக்கிட்டேன் நான். அதுக்காக நான் ரொம்ப சீரியஸா போய் வென்ட்ரிலோகிசம் கத்துக்கிட்டு வெவ்வேறு பொம்மைகள் வாங்கி வச்சுட்டு வென்ட்ரிலோகிசம் நான் ஸ்டேஜ்லயே வென்ட்ரிலோகிசம் பண்ணிருக்கேன். ஏன்னா சினிமால பண்றது டப்பிங்ல அது ரொம்ப அழகா இருப்பீங்க சார், சூப்பரா இருப்பீங்க சார். அந்த பிளாக்ல அந்த படத்துல வந்து ரொம்ப மேன்லியா மஸ்குலரா இருப்பீங்க சார் அந்த படத்துல. ஆக்சுவலா வந்து தேங்க்யூ அதுல அதுல அந்த பொம்மையோட நான் பேசும் பொழுது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் அந்த பொம்மையோட பேச ஆரம்பிச்சு. ஏன்னா டயலாக் தீர்ந்து போச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, அமெரிக்கனை பார்த்து மனோவியாதின்னு சொன்ன நீ அதே குழிக்குள்ள உள்ள பாக்குறிய, நீ ஃபர்ஸ்ட் அந்த பொம்மை தூக்கி உள்ள போய் அந்த விளையாட்டுல வச்சுக்காத, உனக்கு பேசணும் போல இருந்தா நல்ல நண்பனை தேடிப்பிடி. ஓகே, நீங்க பேசணும் நிறைய நண்பர்களை பத்தி பேசுனீங்க சார். உங்க லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி இல்ல ஃப்ரெண்ட் பத்தி ஏதாவது ஒரு அது ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் லைஃப் லாங் எப்பயுமே கூட இருக்கிற ஒரு பெரிய சப்போர்ட் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ஒரு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நிறைய நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஆர்சி சக்தி என்ன, ஆர்சி சக்தி என்ன வந்து சொல்லக்கூடிய என்னை பத்தி எனக்கு எதிர்க்கே சொல்லும் போது அடிச்சு வாய பொத்தனும் போல இருக்கும், அவ்வளவு ஜாஸ்தி புகழ்வாரு. நான் இல்லாத போது இன்னும் அதிகப்படி ஆயிடும். அது நான் இருக்கேங்கிறதுனால அந்த மாதிரியான நண்பர்கள் அவங்க எல்லாம் வந்து எனக்கு அண்ணன் மாதிரிதான். அவங்க 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 பிள்ளையெல்லாம் என்ன சித்தப்பான் தான் கூப்பிடுவாங்க. அது எப்படி வந்தது அந்த உறவுங்கிறது தெரியாது. அந்த மாதிரி நண்பர்கள் இருந்திருக்காங்க. சந்தான பாரதி எல்லாம் வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது ஏற்பட்ட தொடர்பு. ஓகே ஓகே, யாரோ ஒரு காலகட்டத்துல அவர் ரொம்ப காமெடியாலாம் நடக்கணும் எங்க லைஃப்ல. நான் தனியா வாழ்ந்துட்டு இருந்தேன் கல்யாண பிரிவுக்கு பிறகு. அப்ப யாரோ சொல்லிவிட்டாங்க, பாருங்க அவரு பேச்செல்லாம் சரியில்லை, ஏதாவது தப்பு பண்ணிட போறாரு அப்படின்னு சொல்லிருப்பாங்க உங்களுக்கு. நான் ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தனி வீடு வந்து படுத்துட்டு ஒரு புக்கை படுத்திட்டு ஒரு ட்ரிங்க் வச்சுட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பின் கதவை ஒட்டச்சுக்கிட்டு வர்ற மாதிரி இவன் வந்த அந்த கதவை திறந்துருக்குன்னு தெரியும். இவர் வந்தாரு பாரதி அப்படின்னு உருமிட்டு வந்தாரு. என்ன அப்படின்னு என்ன பண்ற, ஏய் என்னடா அது பைத்தியகார மாதிரி, என்ன படிச்சுட்டு இருக்கேன் என்ன, அது என்ன பக்கத்துல என்ன ட்ரிங்க்,
நான் குடிக்கட்டுமா? சரி வா, இன்னொரு கிளாஸ் எடு, என்ன அது வேணும் எனக்கு அப்படின்னு. என்னடா இது, சரி அப்படின்ட்டு குடிச்சிருவேன், குடிச்சிருவேன். சரி கொடுத்து சொல்லடா, என்ன என்ன படுத்துறான்ட்டு நான் இன்னொரு கிளாஸ் எடுத்ததும் என்ன நீ தற்கொலை ஒடிக்க போறேன்னு கேட்டேன். அதெல்லாம் கவலை விடாத. இந்த மாதிரி உண்மையான அன்பின் பிரதிபலிப்பு சினிமால வர்ற சீன் மாதிரி. இது இல்ல, அவர் அதை செக் பண்றது, அவர் குடிச்சிருவேன்னு சொன்னதும் அவர் குடிச்சிருந்தா சார் ரொம்ப ஆச்சரியமா. அது அவ்வளவு அது தற்கொலை பண்ணிக்க போன நினைச்சு பயந்து அவர் அதை குடிச்சது வந்து அதோட குடிச்சிருவேன் குடுத்துருவேன் அதை கண்டுபிடிக்கிறாரா விஷமா இல்லையா?